Masterplan and Marisil and Padithu. Over I masterplan and new Seripadithu. Adavade Amma Sonanga Kodaikanal na vandu Kalu Nagaratchi Nirvaham Neetharvan endra oru velippadaiyana ummai therinjaga vendum. இது ஒன்று குறைகள் நிழல் குறைகள் நீதி சேகரிக்கிறாங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நன்றி வாழ்க்கையில் ஒளியேற்றிடக்கூடியும் அனைத்து கொடைக்கானல் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடக்கூடியும் கோவில்கள் அந்த ஊரோகத்தை தீர்த்தகலாம் இது மாதிரியான கூட்டங்களை ஏற்பாடு செய்கின்றோம் மினியம் சொல்கின்றோம் நகராட்சியை வைத்துக் கொண்டு கனி லாபம் சம்பாதித்து எவனோட பள்ளி பீஸ் கட்ட முடியாமல் நிறுத்தி விடுகிறார்கள் இந்த அவர்களிடம் யார் வேணால் வந்தது உங்களின் எதிர்த்தி அதிகாரத்தால் வந்தது எனவே எதிர்த்தி அதிகாரத்தை குறைத்திட வேண்டும் நகராட்சி நிர்வாகமே பொதுமக்களிடம் லஞ்சம் நகராட்சி நிர்வாகமே அழிக்காதே 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 ஏழையில் வைத்து அழிக்காதே ஏழையில் வைத்து அழிக்காதே 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 அதுவரை அனைவரும் சிறிது அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடன் சென்று நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பூட்டி சீல் வைக்கப்பட்டு சில கட்டிடங்கள் விதிமுறைகளை மீறியதாக சொல்லப்பட்டு அவைகளில் இருக்கக்கூடிய விதிமுறை மீறல்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முயற்சிகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு படிப்படியாக தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இதுவரை ஒரு முறையான மாஸ்டர் பிளான் இல்லாத காரணத்தினால் மக்கள் அவரவர் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு கட்டப்பட்ட கட்டடங்களை இன்று புதிதாக 92ஆம் ஆண்டு சட்ட திருத்த மசோதாவின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த கட்டிடங்களை எல்லாம் விதிமுறைகளுக்கு மீறிய கட்டிடங்கள் என்று சொல்லி எடுப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை இந்த நிலையில் இதுவரை மூடப்பட்டிருக்கக்கூடிய விடுதிகள் ஏனென்று சொன்னால் சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து தங்குவதற்கு இடமில்லாமல் அல்லாடுகிற ஒரு மோசமான நிலை இருக்கிறது ஊரினுடைய தூய்மை பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மோசமான நிலை உருவாகியிருக்கிறது அனுதினமும் வந்து உணவை செய்து எடுத்து வந்து ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய இடங்களில் அமர்ந்து உண்டு அவர்கள் கொண்டு வரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி அந்த வீணாக போகிற பொருட்களை எல்லாம் ஆங்காங்கே போட்டுவிட்டு இந்த ஊரினுடைய சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இன்றைக்கு உருவாகிறது ஆக இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மூடப்பட்ட விடுதிகள் திறக்கப்பட வேண்டும் மக்கள் தங்குவதற்குரிய வசதிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் ஆக இன்றைய போராட்டம் மக்களுக்கான போராட்டம்
எந்த ஒரு தனிநபருக்கான போராட்டம் அல்ல. இன்றைய போராட்டம் அரசியல் கட்சிகளுக்கான போராட்டம் அல்ல, இது மக்களுக்கான போராட்டம். கொடைக்கானல் வாழ்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை, உயிராதாரத்தை, மக்களுடைய எண்ணங்களை இன்றைக்கு வெளிப்படுத்துகிற போராட்டம். இது அறவழி போராட்டம். எங்கள் உரிமைகள், எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறுகிற வரை என்னென்ன வழியிலான போராட்டங்கள் அறவழியில் இருக்கிறதோ அத்தனை போராட்டங்களையும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து நடத்துவோம். இன்றைக்கு 10,000 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், இனி அடுத்தடுத்து கோரிக்கைகள் நிறைவேற நடைபெற இருக்கக்கூடிய போராட்டங்களில் ஒட்டுமொத்த ஊரும் அத்துணை மக்களும் அவர்களுடைய இல்லங்களை பூட்டிவிட்டு சாலைகளில் இருந்து அமருகிற நிலை. ஏனென்று சொன்னால் வேறு வழி இல்லை, எங்களை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் யாரிடத்தில் போய் கேட்பது? அரசினிடத்தில் தான் கேட்க முடியும். அரசுக்கு மேலே இருக்க நீதிமன்றத்தினிடத்தில் தான் கேட்க முடியும். எனவே தான் இந்த போராட்டங்கள், இது கூட இதை அரசை நீதிமன்றங்களை எச்சரிக்கிற போராட்டமாக நிச்சயமாக இருக்காது. அறவழியில் இது நிச்சயமாக இது நல்ல மக்கள் விரும்புகிற போராட்டமாகத்தான் இருக்கும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இந்த போராட்டத்திற்கு எல்லா விதமான மக்களும், எல்லா விதமான அமைப்புகளும், எல்லா விதமான கட்சிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த போராட்டக் குழுவின் சார்பில் மக்கள் பிரதிநிதி என்கிற முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடகங்களுக்கும் நன்றி.